Hi friends, Staff Selection Commission 2019 kana junior engineer kana vacancy announce panirukanga. Idukana kalvi tagudi any degree alladhu diploma irukavanga apply panna mudiyum. Kurippa paadina anga civil mechanical and electrical departments la aatkala thervu seiya poranga. Name of the post nu paakumbodhu junior engineer appdin solli sollirukanga. Important dates nu paakumbodhu appa online la application apply pannadukana kadasi naal vandu 12/9/2019 அதாவது செப்டம்பர் 12ஆம் தேதி லாஸ்ட் டேட். எக்ஸாமோட டேட்டை வந்து அவங்க டு பி நோட்டிஃபைடுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் அதே மாதிரி போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா 30, 32 சொல்லி டிஃபர் ஆகுது. அதனால இந்த வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. மொத்தமாக ஒரு 19 கேட்டகரிஸில் அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு இந்த ஏஜ் லிமிட் அப்ளிகபிள். அடுத்ததாக வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறது யாருக்குன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருஷமும் ஓபிசிக்கு 3 வருஷம் எக்ஸ்ட்ராவும் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 10 வருஷங்களும் அதே மாதிரி ஓபிசி கேட்டகரி அதே சமயம் பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தால் 13 வருஷம் எஸ்சி எஸ்டி கேட்டகரி அதே சமயம் பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தால் 15 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் பிளஸ் நீங்கள் எவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. எக்ஸாம் ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது உமன் கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஓபிசி ஜெனரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஆண்களுக்கு ஃபீஸ் வந்து 100 ரூபாய். அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன் வரும்போது பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு நடக்குது. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டிவ் அதாவது குவெஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். மொத்தமாக 200 கேள்விகள் 200 மார்க் 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் டெஸ்கிரிப்டிவ் இது பார்த்தீங்கன்னா அகெயின் 2 ஹவர்ஸ் இருக்கும். நீங்கள் எழுத போகிறீங்க அதாவது எஸ்ஏ மாதிரி எழுத போகிறீங்க 300 மார்க்ஸ்க்கு இந்த எக்ஸாம் வந்து நடக்குது. உங்களோட ஃபைனல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 இது ரெண்டுத்தோட ஜாயிண்ட் மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷன் தேர்வு செய்ய போகிறாங்க. அதனால் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விஷயன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மேலும் தகவல்கள் வேணும் அப்படின்னா இந்த ssc.nic.in அப்படின்ற இந்த யூஆர்எல்ல டைப் பண்ணுங்க. அங்கே போயிட்டு தேவையான தகவல்களை நீங்கள் எடுத்துக்கலாம். சக்தி அகாடமியில் டைரக்ட் கிளாஸஸும் இருக்கு, அதே சமயம் ஆன்லைன் கோச்சிங்கும் இருக்கு. சக்தி அகாடமியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்றது இதுதான், எங்களோட டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி மற்ற இன்ஸ்டியூட்ஸ்லையும் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டெமோ கிளாஸ் பெஸ்ட்னு தோணுதோ அங்கே ஜாயின் பண்ணுங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள்.